திரை கதை வசனம் மு கருணாநிதி, பாடல்கள் உடுமலை நாராயணக்கவி, சங்கீத டைரக்ஷன் சி ஆர் சுப்பராமன், ஆர்கெஸ்ட்ரா சுப்பராமன், பாட்டு பாடியவர்கள் எம் எல் வசந்தகுமாரி, பி லீலா, ஜி கிருஷ்ணவேணி, சிதம்பரம் ஜெயராமன், வி என் சுந்தரம், நடனம் ஹீராலால், நடனம் தண்டாயுத பாணிப்பிள்ளை, ஆர்ட் டைரக்டர் கே மாதவன், மேக்கப் ஹரிபாபு, மேக்கப் கோபால் ராவ், உதவி தனக்கோடி முத்து, ஸ்டில் நாகராஜராவ், உடை நடேசன், உதவி அங்குசாமி லோகநாதன், பிச்சாண்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர், சவுண்ட் இன்ஜினியர் விமலன் சுந்தரம், கேமரா ஜி விட்டல், எடிட்டிங் பஞ்சாபி, உதவி திருமலை பட்டாபி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏ பீம்சிங், டைரக்ஷன்
பேசிக்குவோம். சுத்தமான மனத்தோட சூது வஞ்சகம் பொறாம நிறைஞ்ச இந்த உலகத்துல எதை பத்தியும் கவலைப்படாம வந்து பிறந்துட்டேன். உங்க பேர் என்னம்மா? ராதா. ராதே, உனக்கு ஏம்மா இந்த கதி வந்தது? ஐயா, கண்ணீரால் எழுதப்பட்டது என் கதை. அதை கேட்டா நீங்க வேற கவலைப்படுவீங்க. கவலைப்பட்டு கவலைப்பட்டு தெளிஞ்சம்மா, நான் சும்மா சொல்லு. எனக்கு சொந்த ஊரு ஸ்ரீ வைகுண்டம். ஆனா அதுதான் எனக்கு நரகமா மாறி போச்சு. நான் ஒரு விதவை. நானும் எங்க அம்மாவும் வயத்து பழப்புக்காக தோசை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நானே அந்த தோசைக்கடைய தனியா நடத்திட்டு வந்தேன். ஒரு பாட்டு வாத்தியாரும் ஒரு அத்தர் வியாபாரியும் தினமும் என் கடைக்கு வந்து தோசை சாப்பிட்டு போறது வழக்கம். ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும்.
கடைக்காரர் அவரை பாட்டு சொல்லிக் கொடுப்பதற்காக அழைத்திருந்தார். என்னையும் கூடவே கூட்டிக் கொண்டு போவார் என்று நினைத்தேன். ஆனால் கனவு காணாதே, நிச்சயமாக முடியாது. அந்தஸ்தான இடத்துக்கு செல்லுகிறேன். இந்த அவமான சின்னத்தையும் அழைத்து செல்ல முடியாது. என்ன அவமான சின்னம்? அவமான சின்னம் எங்கே? இன்னொரு முறை சொல்லுங்கள், யார் அவமான சின்னம்? உன் மீது விரல்பட்ட நாள் முதல் எனக்கு வேதனை வேதனை வேதனை. சே, இப்போதுதான் நல்ல காலம் வந்திருக்கிறது என்றால் அதற்கும் குறுக்க நிற்கிறாய். இல்லையே, நீங்க போற ஊருக்கு நானும் வர்றேன்னு சொல்றேன். நீ வேற என்ன சொல்ல போற? மேலும் நான் பூர்ண கர்ப்பவதி. என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போறதா நியாயமா? இதுதான் நல்லவங்களுக்கு அழகா? பூர்ண கர்ப்பவதி. ஊரு நையாண்டி செய்யும். நீ என்னோடு வர முடியாது. வர முடியாதது மட்டுமா, இனிமே அவனோடு வாழவும் முடியாது. புறப்படப்பா சீக்கிரம். அண்ணா, நீங்களாவது சொல்லுங்க, என் கதி என்ன ஆகிறது? ஆஹா, உன் கதி எங்கேயாவது போய் சாவேன். எங்களை என் சங்கடப்படுத்துறையாக இருந்த என்னை ஆசை காட்டி உன் வலையிலே சிக்க வைத்து ஊரார் முகத்தில் விழிக்க கூட தகுதி இல்லாமல் செய்துவிட்டு சாகவா வழி சொல்லுகிறாய்? அந்த சந்தோஷமான முடிவை நீயே செய்துவிடு பாவி. ஏன் என்னை கொலகாரனாக்க பார்க்கிறாயா? குடும்பம் கெடுத்தவளே, சாவதற்கு வழியா இல்லை? இந்த உலகத்தில் அது சர்வ சாதாரணம். அடியே ஒரு ரங் கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம், சிலவில்லாமல் சாகலாம். ஒரு முழக்கயறு, ஆழமான கிணறு, ஒரு துளி விஷம், நல்ல பரிசு. மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியேறி நடந்து நடந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். இதற்கு மேல் நடந்தது உங்களுக்குத்தான் தெரியும். அதே உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்கின அந்த பாவி எங்க இருக்கிறான்? சொல்லு. இந்திரன்
கற்பகம் எனக்கு வழாமல் ஆடும் நீரின் மேல்
செல்வம் என்றும் நீ என் சொந்தமே, நீடும் இந்த செல்வம் என்றும் நீ என் சொந்தமே. நிஜமா நிஜம்தான் இந்த நேரம் யாவும் ஆனந்தமே. காதலர் மகிழ்ந்தே கொண்டாடும் உறவு, எழில் காணும் சோலை மாலை நீரோடே ஆனந்தம். வல்லபே கட்சி வீட்டுக்கோ. அப்படியே உட்காரு. ஆள் நடமாட்டம் இல்லாமல் வனமாளியின் வரப்பே அழிந்து விட்டு. நம்மை தவிர வேற யார் வருகிறார்கள்? நாளைக்கு நீங்களும் லண்டனுக்கு போய்விட்டால் நீங்கள் வரும் வரை இது பாழ் மண்டபம் தான். மரி, பாழ் மண்டபம் கூட உன் ரோஜா பாதங்கள் பட்டதும் வழிஞ்சி மண்டபம் ஆகிவிடுமே. வீண் முகஸ்துதி. இதுதானே கூடாது. சரி, உனக்காக இந்த பழக்கத்தையே விட்டுடுறேன். சரிதானே? அது சரி. நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? வந்தாலும் வராவிட்டாலும் என் இருதயம் இங்கேதானே இருக்கும். பழக்கம் இல்லாத பனிப்பிரதேசத்துக்கு செல்கிறேன். தூக்கமா வரும். திரு திருவென்று விழித்துக் கொண்டு தனியாக உட்கார்ந்திருக்க வேண்டும். சிலு சிலுவென்று ஒரே குளிர். குமாரி, நீயும் கூட இருந்தா? கல்யாணம் ஆகிற வரையில் நான் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். தொடக்கூடாது. கொஞ்சம் கை கொடுங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெறும் ஃப்ரெண்டு தான், தொடக்கூடாது. வெறும் பிரண்டா? இருக்கட்டும் இருக்கட்டும், போமா. குமாரி பேச மாட்டேன். எவ்வளவு நாள் நான் தனியா இருக்கணும்? லண்டன் போய் வர எவ்வளவு நாள் ஆகும்? நான் மட்டும் பேசிடுவேனா? போனா போகுது. குமாரி பேச வேண்டியதில்லை. குமாரி, படிக்க வாங்க. உபனா கொடுப்போம்.
மெட்ராஸ் பங்களாவுக்கு போய் வேண்டிய வசதி செய்திருக்க. ஊர் போய் சேர்ந்ததும் மறக்காம தந்தி ஊருக்கு போனதுமே இனமும் ஒரு கடிதம் எழுதுவேன். அழைக்கணும்
மூட்டி பழகணும், சோறாக்கி பழகணும், அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும், அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும், சோறாக்கி பழகணும், அடுப்பை மூட்டி கூட்டி பெருக்கி இடுப்பை வளைக்கணும். அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும், அப்பா சொல்லும் அறநெறியில் தப்பாதிருக்கணும், தினம் அச்சம் பயப்பம் அடமை நானோ அமைந்தவள் அவளோ, அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது, புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, கொண்ட புருஷனோடு அம்பு சண்டை போடக்கூடாது, இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது, இகழ்ச்சியாக எவரையுமே எண்ணக்கூடாது, பணையேற்ற திருமாந்திடாமல் இருப்பவள் எவளோ, அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. பொட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும், பொட்டு வைத்து கோலம் கூட போட தெரியணும், புத்தி புகட்டு நாட்டு பாடல் கூட பாட தெரியணும், கட்டம் வந்த புதுமானம் தன்னை காக்கணும், கட்டம் வந்த போதுமானம் தன்னை காக்கணும், தன் கணவன் சுகத்தினாலும் வேணும் கண்மணி எவளோ, அவளே நல்ல பெண்மணி, மிக நல்ல பெண்மணி. Thank you.
ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும்.
சொல்லி சும்மா சும்மா பெரும்பாயை மெல்லாதீங்க.
காட்டி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே, மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே. காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்களில் நடக்கதே, சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க. சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. பெரிய ஆத்து தண்ணிய இதுக்கு திருப்பி விட்டுட்டாங்க இப்போ 60ல.
இன்னும் சேலத்தை பாரு. சேலம் அட என்னங்க, ஜனங்கள் எல்லாம் குளிக்கிறாங்களே, இது இது என்ன ஆறுங்க? இதுதான் மணிமுத்தாறு. அறுபதோட பெருமைய பாத்தியா? என்னங்க இது, ஒரே பயிரும் பச்சையுமா இருக்கு, ஊரெல்லாம் ஒரே செழிப்பா இருக்க. இதுதான் ராமநாதபுரம் ஜில்லா. பாத்தியா அறுபதோட மகிமையே. என்னங்க இது, இவ்வளவு விசாலமான கடத்தெருவு, இது எந்த ஊருங்க? இதுதான் திருவனந்தபுரம் சாலை. வா இனிமேல ஊருக்குள்ள போவோம். அறுபதுக்கு வந்துட்டோம். என்ன போட்டு பாரு, 1960. வாடா தம்பி, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எங்க அப்படியேதான் இருக்குது. அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை, என்ன? சாகரத்துக்குள்ளார ஒரு 2-3 பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு. செய்யலதானே? செய்யலாக்கா. அரிசி இருக்குது, காகரி கறி எல்லாம் இருக்குது. திங்கிறதுக்கு மனிதர் இல்லையே. அதனாலதான் அத்தா மூலியமா 2-3 பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு. என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்? பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல எங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கண்ண. என்னங்க இந்த ஆளுக்கு, என்ன பைத்தியமா, குப்பையெல்லாம் புரிக்கிட்டு போறாரு? பைத்தியம் ஒண்ணும் இல்ல. முன்ன தன் தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. அம்மா, தாயி, ஐயோ ஐயோ,
அவ்வளவோ. ஆனா எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும், அவ்வளவுதான். என் கனவு ஒண்ணு வீண் போகாது. நீ பாரு, 1960 நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும்னு. அது எப்படிங்க இருக்கு? விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும். ஏன்னா நாட்டை ஆடுறது நாம தானே. நாமன்னா நாம இல்ல, நம்ம ஓட்டு தெரியுமோ. அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்போ நம்ம ஓட்டு கொடுக்கறமே, அதை கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும். பேரன்பு மிக்க பெரியோர்களே, வணக்கம். நடத்தப்பட்ட நாடகம் நமது மாணவர் விடுதியின் முன்னேற்றத்திற்காக. நாடகத்தாலும் நாட்டுக்கு தேவையான பிரச்சாரத்தை செய்ய முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்று உங்கள் ஆதரவால் வெற்றி பெற்று விட்டது. ஆசிரம வளர்ச்சிக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், நமது பிள்ளைகள் உண்டியல் பெட்டியோடு வருவார்கள், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள்.
வச்ச தேங்காய்க்கெல்லாம் பிள்ளையார் உடைக்கட்டா? எப்படி? இல்ல 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 சார், எல்லாம் வாயு பிரச்சாரம் தான் பலமா இருக்கு. அப்புறம் என்ன, காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாய். இதே
வீட்டுல கொண்டு படிச்சு பாரு. என்ன இது? படிச்சு பாரு, பெரிய விஷயம். பாகவதா, ஓ வழியிலேயே போறேன். என்ன ஆகுதோ தெரியல. ஏன் கூப்பிட்டீங்களாமே? ஆமாப்பா, இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுடலான் இருக்கேன். கல்யாணமா? சரியாடுமா, முடிச்சிருங்க. அப்போ இன்னைக்கே நாள் பார்த்துட்டுமா? நாள் என்ன, எல்லாருக்கும் சௌரியமா ஏதாவது ஒரு தேதி வச்சா போச்சு. டைகர், அந்த கேலண்டர் எடு. பஞ்சாங்கத்தை கொண்டா. ஏன் சொல்றேன்னா, நல்லதோ கெட்டதோ எதையும் நல்ல வேலையில செய்யணும். கேது நாலாம் இடத்துல இருக்கான், சுக்கரன் அஞ்சாவது இடம், சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கான். என்னங்க இது, பக்கத்துல இருக்காரு. நீங்க சும்மா கட்டுற மடத்தாம்பிராணி. இதோ நாள், இந்த மாசம் பதினாலாம் தேதி, ரொம்ப அருமையான நாள். சரி, பாபாட்டி எங்க வைக வேலைக்கே வர காணோம். வருவா. இவர் யாரு? என் மகன். இவருதான் சாந்தோவா? வாங்க. உன்னை பார்க்கணும்னா கூட்டிட்டு வந்த. நீ பேசிக்கிட்டு வா, நான் போறேன். வாங்க உட்காருங்க. உங்க தங்கச்சி சொல்லியிருக்கு. சொல்லியிருக்கும் சொல்லியிருக்கும். அதையே எடுக்கிறீங்க, வச்சிருங்க. சரிதான், எனக்கு வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் வர்றேன். அட கொஞ்சம் இறப்பா. ஏம்மா யாத்தாடி, கொஞ்சம் இருன்னு சொன்ன லட்சணம் ஆயுது. அது யானை புலி கரடி சிங்கம் இதோடு விளையாடி பழக்கம் ஆயிடுச்சு. அது வேறையா? ஜம்மம், என்ன அது? பூச்சி. பூச்சியா? நீ என்னோட சிநேகமா பேசிட்டு போறதுக்கு தானே வந்த? ஆமா, வேற ஒண்ணு இல்லையே. ஜம்மம், இது என்னது? அதே பூச்சி. பூச்சியா? இந்த கழுத செண்டு வாசனைக்குள்ள பூச்செல்லாம் பறந்து வருது. ஆமா, இந்த பூச்செல்லாம் போறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பால் செம்புல துண்டு எழுதி போறணும். டப்பா, இது நியாயம் இல்ல. செம்புல துண்டு எழுதி போட்டது மட்டும் நியாயமோ? ஏண்டா டேய், பதினாலாம் தேதி என்ன எனக்கு கல்யாணம். மாப்பிள்ள அவர்தான், ரொம்ப சந்தோஷம். நீங்க முதல் நாளே கட்டாயம் வந்துடுற. குமாரி, குமாரி, குமாரி ஜபமா? இத்தனை நாளா குமாரி எனக்குத்தான் நினைச்சிருந்தேன். வந்துட்டானே வரதா, அவளை அடையறதுக்கு நீதான் ஒரு குறுக்கு வழி சொல்லும். சரிதான், நாம் போன வழியிலதான் முதுகு பஞ்சர் ஆகுதே. நீ என்ன வந்து வழி கேட்கறிய? கைகாட்டி மரம் மற்றவங்களுக்கு வழி காட்டுறதோடு இருக்கணும். அதுவும் அதே வழியா நடக்க ஆரம்பிச்சா முடியுமா? கைகாட்டியா? சரி, அப்போ நான் காட்டுற வழிய நீ நடப்பியா? நடக்கிறதாவது ஓடுவேன். அது சரிதான்,
பெண்களை வகப்படுத்த உனக்கு தெரியாத தந்திரமா எனக்கு தெரிய போகுது. இந்த விஷயத்துலதான் நீ இந்திரன் ஆச்சே. அதுக்கு குமாரி அகல்யாவா இருக்கணுமே. அதுவும் சரிதான். ஆனா நான் ஒரு யோசனை சொல்றேன் தேவனி. சொல்லு வரதா. அப்போ சந்திரனை பிரிச்சுட்டு உன்னை சேர்க்கணும். குமாரிக்கு பாட்டு சொல்லி கொடுக்கும் போது உன் முகத்துல கவலைய வரவழைச்சிக்க. அவசரப்படாதே, பூராவையும் கேளு. பாட்டோட அழு, கண்ணீரை மாத்திரம் துடைக்காதே. குமாரி காரணம் கேப்பா. அழுகையோடவே உன் ஆசைய சொல்லிடுறேன். ஏண்டா, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் அப்படி கேக்குற? அது எவ்வளவு பெரிய இடம், அவகிட்ட இப்படி பேசினா எல்லாரும் சேர்ந்து நான் அடிச்சு கொன்னுட மாட்டாங்களா? செத்துப்போ. ஒருவேளை நீ அழுகிறத பார்த்து குமாரிக்கு மன இறங்கி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, செல்வ கடந்தியமே சின்னஞ்சிறு கிளியே. குமாரி, பாகவதர் உனக்கு புது பாட்டு சொல்லி கொடுத்திருக்கிறாரே. பாகவதருக்கு உனக்கும் சொல்லிக் கொடுக்க ஆசைதான். நீ தான் நாள் நாள வரவில்லை. ஆஹா, நல்ல சாகித்யம். எங்கே இன்னொரு முறை பாடு, நான் ஆடுகிறேன். அதோ வாத்தியாரும் வந்து விட்டார். வா.
பாகவதன் வில்கணன் கதையே இங்கு நடக்கிறது. போதும், வாயை மூடுங்கள். யாரிடம்
பேசுகிறீர்கள் தெரியுமா? பாகவதனுடைய பத்தினியோடு. பாக்கி வந்தவர் பேச வேண்டாம். பேசினால் நம் உறவு அற்றுப்போம். அப்போ நான் நினைப்பது சரிதான். என்ன நினைக்கிறீர்கள்? நீ இவனே கருள் செய்து கொள்வா என்று நினைக்கிறேன். ஆமா. முடிவு கட்டி விட்டாயா? நான் முடிவு கட்டவில்லை. அந்த முடிவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டீர்கள். எந்த முடிவு? நான் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால் இவர்தான் என் கணவர். வேண்டாமா? போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க.
என்ன சங்கதி என்னங்க? இந்த என்ன உபத்திரவம் செய்யாது, ஓ சும்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. Thank you.
நானு உட்கார். பரவாயில்லைங்க மாமா, இப்படி நிக்கிறேன். உட்காரப்பா. இல்லைங்க, இப்படி நிக்கிறேன். சும்மா உட்கார். உட்கார் வைக்க. பணம் காசு ரொக்கமும் கிடையாது இல்லையா? பணம் அது ஆள்கொல்லியாச்சே. ஆசைய தூண்டும் அழகால விஷம் அல்லவா? அப்போ மொத்தம் நீ ஒரு ஏழை. மொத்தம் என்ன இல்லையிலும் அப்படித்தான். ஏன் சொல்றேன்னா, என் மகளை ஒரு ஏழைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க எனக்கு உத்தேசம் இல்லை. பணக்காரன்தான் குமாரிக்கு பர்த்தாவா வரணும். அப்படின்னா? பயப்படாதே, அதுக்காக உன்னை பணக்காரனாக்க போறேன். எப்படிங்க? எப்படி எப்படி எப்படி? என் ஆஸ்தி பூராவுக்கும் நீயே அதிபதி. உயில் எழுதுறேன். நானா? நானா? ஆண்டவன் செயல், ஆண்டவன் செயல், ஆண்டவன். பயப்படாத. இல்ல, அது பொம்மை புரி நிஜ மாதிரி இருக்கு. சரி சரிதான், வா. சோழ பகுதிகளும் பணமாளிகை கட்டிடமும் எழுதிட்டீங்களா? என்னையா சுத்த பிரகஸ்பதியா இருக்கிறியே, சொல்றத எழுத இவ்வளவு நேரமா? எழுதும். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் சொத்துக்களில் குமாரியின் உத்தரவில்லாமல் எந்த விதமான தனிப்பட்ட உரிமையும் பாவதற்கு இல்லை. தப்பா, நல்ல மனுஷன், பரோபகாரி. உனக்காகத்தானே விஜயாவை கல்யாணம் பண்ணிருக்கான். அடே, அதுக்காக இல்லப்பா. குமாரி இஷ்டம் இல்லாம சொத்தில் நான் ஒண்ணு செஞ்சுக்க முடியாமல் பண்ணிட்டேன் பாரு. அதுக்கு என்னப்பா, குமாரிக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா சொத்தை வாரிசு அடையுது. ஆனா விலாசம் அடிச்சுக்கிட்டு நிக்குது, நீ இப்படி பயப்படுறிய. ஆனா விலாசமா? அதான்ப்பா அதிர்ஷ்டம். நான் சொல்றத கேளு. ஆனா விலாசம் தான் அப்பா உலகில் பெரியது, அதற்கிணையானது வேற எடப்பா. ஆனா விலாசம் தான் அப்பா உலகில் பெரியது. மூணா பசங்களையும் நானா விதங்களிலும், மூணா பசங்களையும் நானா விதங்களிலும் முன்னேற செய்கிறதும் முதலாளி ஆக்கிறதும். ஆனா விலாசம் தான் அப்பா கச்சேரி பண்ணுகிற கலிகால பாகவத, கச்சேரி பண்ணுகிற கலிகால பாகவத. சிலைகளும் பெண்மணிகள் ஸ்நேகம் பிடிக்கிறதோ ஆனா விலாசம் தான் அப்பா. பக்தி விதம் காணாத பாகவத பணத்தை எல்லாம், பக்தி விதம் காணாத பாகவத பணத்தை எல்லாம் அத்தர்சண்டி வியாபாரி அவகரித்து வாழ்கிறதோ ஆனா விலாசம் தான் அப்பா. தானா டூனா தெரியா ரவுடி பசங்கள் எல்லாம், தானா டூனா தெரியா ரவுடி பசங்கள் எல்லாம் மேனாட்டுக்காரம் போல வெளிச்சம் போட்டு தெரிகிறதும் ஆனா விலாசம் தான் அப்பா. சொந்த முயற்சி இல்லா தொழில் செய்ய பயிற்சி இல்லான், சொந்த முயற்சி இல்லா தொழில் செய்ய பயிற்சி இல்லான். சந்தர்ப்ப வசதியினால் தனவந்த நாகிறதும் ஆனா விலாசம் தான் அப்பா உலகில் பெரியது, அதற்கிணையானது வேற எடப்பா. ஆனா விலாசம் தானப்பா உலகில் பெரியது. ஆனா விலாசமா? டேய் வரதா, இதெல்லாம் என் புத்திசாலி. Thank you.
எனக்கு செய்த அதை பத்தி பேச வேண்டாம். நாளைக்கு கல்யாணம் எனக்கும் இவருக்கும் தான். இல்லை குமாரி, கொஞ்சம் யோசித்து செய்யலாமே. ஏன், என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. அப்பா எங்கே? யாரப்பா? எங்க அப்பாவா? ஏமா, அப்பா இருக்காரு இருக்காரு. ஏமா பிரிய, எங்கம்மா அப்பா? குமாரி, குமாரி, இவள் இங்கே எங்க வந்தாள்? இந்த கொள்ளுவாய் பிசாசிக்கு இங்கே என்ன வேலை? இவள் குடும்ப கெடுப்பவளாச்சே. யார் குடும்பம் கெடுப்பவள்? நீராண்டி நீலி. குடும்பம் கெடுப்பதே தொழிலாக கொண்டவன் நீ. உன்னுடைய கொடிய கண்களுக்கு இரண்டாவது இறை. குமாரி, குமாரி, இவளை யாருன்னு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், வாழ முடியாதவள், வஞ்சிக்கப்பட்டவள், சூது தெரியாதவள், சுருண்டு போனவள். இல்லை, சூன்யம் கட்ட சூழ்ச்சிக்காரி, வாயாடி, பிறர் வாழ சகிக்காதவள், விபச்சாரி. இருக்கையா, எங்க அப்பா இந்த எங்க அம்மா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? ஓஹோ, விபச்சாரி மகனுக்கு அப்பா வேறையா? அப்பா எனக்கு அப்பா இல்லையாமா? இருக்கிறாளடா, ஒரு கிராதகன் இருக்கிறானா? மானங்கட்ட வழி, மரியாதையாக வழியே போ. சும்மா இருங்கள். ஐயோ, என்ன அநியாயம், நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை. குமாரி, உனக்கு ஒண்ணு தெரியாது, இப்போ ராட்சசி, ஓடி வழியும். பள்ளியறை எழுச்சி பாராட்டுமா? போட்டுக்க
போடுறப்பா. இது உன் செண்ட் இல்லையே? அது என் செண்டா இருந்தா போடுவானா? இது நைட் குயின். அப்பா சரி போடு போடு.
ஏதோ தப்பா இருக்கலாம். இந்தா இதை கொண்டு போய் மாத்தி பணத்தை கொண்டு போய் விட்டுறி. சரி. Fuck!
டைகர், டேய் நாத்தியடா, சிற்பக்கலைக்கு சிறந்த இடம் இந்த மகாபலிபுரம் தான். கலாட்சேத்திரமடா. கலாட்சேத்திரமா? நமக்கு வேண்டியது புண்ணியக்ஷேத்திரம் இல்ல? அப்போ உங்க பாவத்தை தொலைக்க இந்த இடம் சரிபடாது. வாடா. ஒரு கலைய எங்கடா? அத பாருங்களேன். எங்க? இங்க வாங்க.
அப்போ அவன் சொன்னதெல்லாம் சரிதான். வரதா, குமாரி சொத்துக்களை எல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க சூழ்ச்சி நடத்தலாம். நடுவீதியில சத்தம் போட்டு பேசாது, அங்க போய் பேசிக்கலாம் வா. ராதே, நான் கொஞ்சம் சந்தர்ல பாத்துட்டு வரேன். நான் நினைத்தது சரியாகி விட்டது. என்ன? பாகவதனும் வரதனும் பாதி பணத்தை கரைத்து விட்டார்கள். கரும்புக்கு எறும்புகளை காவல் வச்சா இப்படித்தான். அதனாலேதான் குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் நம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க முடிவு செய்து விட்டார். அவளால் முடியுமோ? அவள் இஷ்டப்படி எதுவும் செய்யலாம். அப்படியா? ஆஹா, அப்படியானால் நம் திருவள்ளுவர் ஆசிரமம் தீந்தமிழ் சோலையாக மாறிவிடும். குமாரி வாழ்க. அவளை வாடவிடக்கூடாது, இல்லையே நாம் வாட முடியாது. கருடனின் நிழலில் கருணாக வாட முடியுமா? அவதா, ஆபத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். நம்மளை சுற்றி போலீஸ், பொதுமக்கள், சர்க்கார், சட்டம், தூக்கு மேடை இவையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை வேண்டும் பாகவதா. சாகசக்காரி விஜயா இருக்க, சாமர்த்தியசாலி நீ இருக்க, ஜாக்கிரதை எதற்காக? வரதா, இந்த சதிவேலையின் வெற்றி தோல்வியை பொறுத்திருக்கிறது நமது தலைவிதி. விஜயா, நீ என்ன சொல்லுகிறாய்? நான் என்ன சொல்வது? குமாரி, அவள் மாளிகையிலே எனக்கு மஞ்சம் இருக்க வேண்டும். அந்த மஞ்சத்தில் இந்த மன்மதன் இருக்க வேண்டும். விஜயா, நமது எதிர்கால கனவுகள் எல்லாம் நீயும் வரதனும் குமாரியை ஏமாற்றுவதில் தான் இருக்கிறது. சரி, நான் ஆசிரமத்துக்கு போய். இன்னும் யார கொல்ல வந்திருக்க? என் கண்ணு அழகிரி உயிரை பிடிச்சவனே, நிக்காதே, போய்விடு. ஆத்திரத்தில் அறிவிழந்து ஏதேதோ செய்து விட்டேன். அழகிரின் சாவை கேட்டு நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? கண்ணே அழகிரி. அழகிரியை பத்தி பேசாதே, அவனை பத்தி பேச உனக்கு யோகிதே இல்லை. கண்ணே அழகிரி, உன் அம்மா கோபத்தை பாருடா. நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உன் மானம் பறிபோயிருக்கும். உன் அசுத்த கைகளால் அவனை தொடாதே. அவசரப்படாத ராதா. நீ எனக்கு மனைவியாக இருந்ததை மறந்து விடாதே. மனைவி? கர்ப்பவதியாக இருந்தே என்னை கைவிட்டு சென்றாயே, அப்போது இதைத்தான் ஆயிரம் முறை சொல்லி உன்னிடம் அழுதேன். கேட்டாயா? கேடு கட்டவரே. நீ என்ன வேண்டுமானாலும் சொல், ஆனால் கனவிலும் நினைவிலும் என் கண்களில் ஊசலாடும் உன் கட்டுக்குலையாத உடலை ஒரு முறை மட்டும் தொடுவதற்கு உத்தரவு கொடு. பாகவதா, பைத்தியக்காரா, உன் காலடியில் கிடந்த ராதை இறந்து விட்டாள். இவள் புது ராதை, உன்னை பழிவாங்கும் ராதை. கடந்ததை எல்லாம் மறந்து என்ன மன்னித்து விடுறாதா? மன்னிப்பு? புத்தி கெட்டவனே, போய் குமாரியிடம் கேள். குமாரி, அவள் உன் கால் தூசி. விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த போகிறேன். அட பாவி, குமாரி குழந்தை பெண்ணாச்சு, அவள் வாழ்வையும் குட்டிச்சவராக்கி விடாதே. உனக்காக, உன் சந்தோஷத்திற்காக உலகத்தையே குட்டிச்சவராக்குவதற்கு நான் தயார். ராதா, வெறி பிடிச்சவனே, சமுதாயத்தை சபக்குழியிலே தள்ளாதே. விபச்சாரத்தை சாகுபடி செய்யாதடா சந்தானம். என்ன நடந்தது விஜயா? இனிமே என்ன நடக்கணும்? என்ன
இனி நீ இங்கேயே இருக்கலாம், உனக்கு ஒரு அவசரம் வராது. குமாரி, நமக்குள் ஏற்பட்ட விரோதத்தை மறந்துடு. இந்த பாவி ஆலோசிக்காம உன்னை ஏதேதோ பேசிட்டேன். விஜயா அழாது, நாம் இருவருமே வேதனையின் உருவங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல். குமாரி கவலைப்படாத விஜயா. எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, உழைச்சிக்குவேன். உங்களுக்கு தேவையானது ஏதாவது? எனக்கு தேவையானதா? அப்போ இதோ இந்த மாணிக்கங்களின் எதிர்காலம் தான் சந்திரா, அதுக்கு உங்க உதவிதான் தேவை. சந்திரா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? குமாரி தன் சொத்துக்களை எல்லாம் ராதே, எனக்கு குமாரிய பார்க்க வேணுமே. இப்பவே போய் அழைச்சிட்டு வரேன். வாழேந்தி அகங்காரம் என்னும் வாகனமேறி காதலித்தவனை தவிக்க விட்டு கணவரையும் அலட்சியம் செய்து கன்னிவாழ்வு நடத்தும் தேவி திருக்குமாரி, வருக வருக. உமது வருகையின் நோக்கம் உமக்கே புரியாது.
இதோ புரிய வைக்கிறேன். உனக்கு இங்கே உதவி செய்ய யாரும் வர முடியாது. ஓடி தேவிக்கு சொந்தமாக உள்ள திரண்ட சொத்துக்கள் அனைத்தையும் பாகவதர் பேருக்கு மாற்றி உள்ள இந்த பத்திரத்தில் தேவியின் திரு கரத்தால் கையெழுத்திட வேண்டும். உளராதீர்கள், உங்களால் சுலபமாக செய்து முடிக்கக்கூடியது என் கொலை ஒன்றுதான். தேவில் நடத்திவிடுங்கள். நல்ல மரணத்தை அளிக்க நாங்கள் என்ன அவ்வளவு முட்டாளுகளா? எங்கள் உத்தரவு பெறாமல் ஏமான் உன்னை நெருங்கக்கூட முடியாது. எல்லை இல்லாத கஷ்டப்படுவாய், அகோர தண்டனை அனுபவிப்பாய், அணுவணுவாக சாவாய். உன் எலும்புகளை எடுத்து உண்டுகளிலேயே காட்டுவோம். போ அந்த பக்கம். மாம்பழக்கண்ணம், மரகதமேனி என்றெல்லாம் அந்த மடையன் சந்திரன் வர்ணித்திருப்பானே, அந்த சரீரத்தை சதசதையாக கிழிப்போம், சித்திரவதை செய்வோம். ஒரு பெண்ணை கூட்டிலே போட்டுவிட்டு கொக்கரிக்கிறீர்களே, இது கோழைத்தனம் இல்ல? கிளிய கூண்டில் அடைக்கிறார்கள் ரசிப்பதற்காக, புலிய கூண்டிலே போடுகிறார்கள் சர்க்கஸ் காட்டி சம்பாத்தியம் செய்வதற்காக. அவர்களெல்லாம் கோழைகளா? பைத்தியக்காரி, போடுகையத்தை முடியாது முடியாது. இரக்கம், தயவு, தாட்சண்யம், ஒரு பெண்ணிடம் காட்ட வேண்டிய பரிதாபம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா? இரக்கப்படுகிறவன் ஏமாளி, பரிதாபப்படுகிறவன் படிச்ச முட்டாள். இது எங்கள் சித்தாந்தம். நியாயம் கேட்க உங்களிடம் வந்தேனே. நரியிடம் ஆடு வந்ததை போல. என்னடிய நியாயம்? நீ செய்ததெல்லாம் மட்டும் பெரிய நியாயமா? நீலி, மரியாதையாக பேசு. மரியாதை யார் யாருக்கு காட்டுவது? நீர் பாட்டுவாதியாராக வரும்போது இருந்த பவிஷனுக்கு தெரியும். மேட்டில் கிடந்ததை கோபுரத்தில் ஏற்றி வைத்தது. பேசாதை, போடுகை ஏற்றி. ஐயோ,
என்னப்பா பொண்ணாந்துட்டேன் என்னது பாரு